Hello motorcycle lovers. In the video la TVS oda Fiero 125 abdingra oru retro roadster bike vandu kudi sikram launch panna poradha sollirukanga. Idukana trademark vandu already vandu submit pannirukanga abdingra oru video la kuduthirundhom. So in the Fiero 125 abdingra indha bike launch agaradhukana and the trademark vandu accept pannitom abdinu vandu sollirukanga. So adanal innum 1 or 2 months illati maximum 3 months kulla ipo neenga paakkira TVS oda Fiero 125 abdingra oru retro roadster bike vandu India la launch panna poradha. So, now recent TVS oda Apache 165 RP, adhikapram pathina Raider 125, matha ella bikes me vandu 2022 model oda updates vandu kuduthutanga. So, 125cc motorcycle vandu TVS kitta irundhu nareya vandu edhirpaakranga abdingradhanaala Raider 125 abdinu solittu oru bike vandu launch pannanga. Adoda platform la ungalku Fiero 125 abdingra oru 125cc motorcycle launch pandradhukku narayave chances irukku nu solirukanga. Andha bike oda application adhaadu pathina trademark vandu அக்செப்ட் பண்ணிட்டாங்க 17th ஜான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ டிசைன் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ரவுண்டடான ஹெட்லேம்ப் சிங்கிள் பீஸ் சீட் வித் ரிப்டு பேட்டர்ன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலரான ரியர் வியூ மிரர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது சங்கியான சிங்கிள் பீஸ் கிராப் ரெயில்ஸ் சைட் ஆன் எக்ஸாஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மஸ்குலரான ஃபியூல் டேங்க் டிசைன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிவிஎஸ் 125 ஃபீரோ அப்படிங்கிற இந்த ஒரு பைக் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய மோட்டார் சைக்கிளோட 125cc மோட்டார் சைக்கிள் தாறுமாறாக சேல் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பஜாஜ் பல்சர் 125 அதுக்கப்புறம் என்எஸ் 125 ரைடர் அதுக்கப்புறம் ஸ்பிளெண்டர் கேடிஎம்மோட 125cc மோட்டார் சைக்கிள் அதுக்கப்புறம் ஹோண்டாவோட சிபி ஷைன் இந்த மாதிரி எல்லா பைக்ஸும் அதாவது ஹீரோ ஹோண்டா கிளாமர் இந்த மாதிரி எல்லா பைக்ஸும் வந்து அதோட சேல் வந்து தாறுமாறாக கொடுத்துட்டு இருக்கு ஆனால் டிவிஎஸ் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கும் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த ஒரு அப்ளிகேஷன் இந்த டிவிஎஸ் ஓட ஃபீரோ 125 வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு நல்ல ஃபியூச்சர்ஸ் கொடுத்த ஒரு பைக்காக இந்த பைக் இருக்கும் ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டர் செட் ஃபுட் ஃபெக்ஸ் கொடுக்க போகிறாங்க ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான டியூல் டோன் தீம் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிளாக இந்த ஒரு ஃபீரோ 125 அப்படிங்கிற ஒரு 125cc மோட்டார் சைக்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் உங்களுக்கு பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து கொடுக்க போகிறாங்க ஏபிஎஸ் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது காரணத்துக்காக ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும் ஸோ அது வந்து அப்டேட் மாடலில் கண்டிப்பாக வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க் அண்ட் ரியரில் மோனோஷாக் லிங்க் டு தி ஸ்விங் ஆர்ம் வந்து கொடுக்க போகிறாங்க கோல்டன் கலர்ட் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபீரோவோட இன்ஜின் வந்து சேம் 124.8cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு 3-valve இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க ரைடர் 125ல என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஜின் இருந்ததோ அதே தான் கொடுக்க போகிறாங்க இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.2 ஹார்ஸ் பவர் அட் 7500 ஆர்பிஎம்லையும் 11.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் பீக் டார்க் வந்துட்டு 6000 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தரமான இன்ஜின் கொடுக்க போகிறாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸும் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த பைக்கோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து டீசென்ட்டான ஹார்ஸ் பவரும் டீசென்ட்டான டார்க்கும் இருக்கக்கூடிய பைக்கை தான் இருக்குது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh இருந்து ஒரு 1 lakh வரதுக்கான அதாவது 90,000 1 lakh வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த ரெட்ரோ தீம்டு மோட்டார் சைக்கிள் ஸோ இப்போ ரெட்ரோ மோட்டார் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யமஹாவோட FZX 150 அப்படிங்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டும்தான் இருக்குது அப்கமிங்கில் நிறைய ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிவிஎஸோட ஃபீரோ 125 அப்படிங்கிற ஒரு 125cc மோட்டார் சைக்கிள் கொண்டு வர போகிறாங்க அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெக் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சைடு பேனல்ஸ் டியூல் டோன் தீம்டு மோட்டார் சைக்கிளாக தான் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஃபியூரோ 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக ரைடர் 125லேருந்து கொடுத்துருவாங்க பட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான டிசைன் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த ஸ்பைஷார்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே வந்துட்டு யூனிக்கான ஒரு டிசைன் இருக்குது சர்க்குலரான ஹெட்லாம் மட்டும் கிடையாது சர்க்குலரான உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால்
இல்லாமல் இது ரெட்ரோ தீம்டு மோட்டார் சைக்கிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதாவது இன்னும் 1 or 2 months லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி